ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைடு கிரேவி. இது வந்து பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி வந்து சிக்கனை நம்ம வந்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்கிறனால இது சிக்கன் ஃப்ரைடு கிரேவி. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மசாலா போட்டு புரட்டி வச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி பீசஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றின பிறகு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு 3-4 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி போல் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா எல்லாம் புரட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு இப்போ நம்ம பூண்டு இஞ்சி சேர்த்துடலாம். 8 பூண்டு 2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்செடுத்துப்போம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை, லேசாக ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்செடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். இப்போ நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் மாற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்ச அந்த 4 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த பெரிய வெங்காயம்லாம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகி லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடில் கிரேவி ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நான் 1 பெரிய வெங்காயத்தை ரொம்பவே சின்ன ஸ்லைசஸாக நேர் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம அதை சேர்க்கணும்னு இல்லை, இது வெறும் டெக்கரேஷனுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். ஒரு கரண்டி வச்சு லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி ஒரு சைட் மட்டும் நல்லா கருகிரும். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரைடு ஆனியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளுடைய சிக்கன் வந்து 80% வெந்தால் போதும். மறுபடியும் நம்ம கிரேவியில் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ண தான் போகிறோம்.
அதுக்காக நீங்கள் ஒரு 80% ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்து ஸ்டவ்ல இருக்கிற வெங்காயத்தை மறந்துடாதீங்க, அடிக்கடி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வருங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பக்கத்து ஸ்டவ்ல வச்சுருந்த வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம மசால் பொருட்கள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசால் பொருட்கள் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 tablespoons மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 tablespoons காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகுத்தூள் 1 tablespoon சேர்த்துக்கோங்க. 1 tablespoon கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகி நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 cup தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் சூடான தண்ணியாக சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ செஞ்சதோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. பக்கத்து ஸ்டவ்வில் நான் இப்போ தண்ணி காய வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் 1 glass தண்ணி சேர்த்துக்கிறேன். ஹாட்டான தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கிரேவியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக திக்காக இருக்கு, லேசாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கனை எல்லாத்தையும் நல்லா ஒரு 80% நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். எல்லா சிக்கனும் கிரேவியில் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து 90% ரெடி ஆகிருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறது தான், ஆப்ஷனல் தான். லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த கிரேவி எண்டிங்கில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃப்ரைடு சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.